அப்படி எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஜிபி முத்தானக்கும் அதனால லட்சுமிக்கும் ஒரு சின்ன ஃபைட்டும் வந்து நடந்திருக்கும் ஆனால் அதுலேயே தாண்டி இவங்க ஸ்டோரி சொல்லும் போது ஸ்டோரி கேட்டு கண்கலங்க பற்றியா நல்லா இருந்ததுங்க அதை பார்த்து அதை பார்த்து நல்லா இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அசலோ ராமோ வந்து டான்ஸ் டான்ஸ் ஆடி இருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ராம் செம்ம காமெடியாக இருந்தாங்க மனுஷன் வெள்ளையாக அழகாக இருக்கார் அவர் போய் பட்டா போட்டி டோசர் லுங்கிலாம் கொடுத்து டான்ஸ் ஆட வச்சுருக்காங்க அசல் வந்து அவரும் காமெடியாக தான் இருந்தது ஆனால் அவர் நல்லா ஆடிட்டார் ஏற்ற மாதிரியே அவர் தான் இந்த இதுலேயே வின் பண்ணார் அசல் தான் வின் பண்ணார் டுவெல் பாயிண்ட்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நிவா ஸ்டோரி சொல்ல ஆரம்பித்தாங்க அவங்க சின்ன வயசில் பட்ட கஷ்டம் அவங்க அப்பா அம்மா பட்ட கஷ்டம் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இவங்களுக்கு நான் பசத்தில் அடிச்சிருவாங்கன்னு தான் நினச்சிட்டு ஆனால் இவங்களுக்குமே அடிக்கலாங்க பிக் பாஸ் டீம்மெட் முடிவு பண்ணிட்டாங்க போல் இவங்க இவங்களுக்கு தான் அடிக்கணும் இவங்க இவங்களுக்குலாம் அடிக்கக்கூடாது அப்படின்ட்டு இவங்களும் ஸ்டோரி ஃபுல்லாக சொல்லி முடிச்சிட்டாங்க சொல்லி முடித்த உடனே இவங்களுமே நெக்ஸ்ட் வீக் நாமினேஷன் ஃப்ரீ சோனுக்கு போயிட்டாங்க நிவாவும் நலலட்சுமியோ நெக்ஸ்ட் வீக் நாமினேஷன் ஃப்ரீ சோனுக்கு போயிட்டாங்க